हेलो फ्रेंड्स नम्बर इनकी वीडियो पाकपो अब पाती कोयूर उड़े मीन मार्केट मीन वांगा पाकपर इत का और नाल मणि की गणपतिल कमीटर टेक्स्टूल पालों सो विदा उ वीडियो ना वो पोस्ट पड़े सो टेक्स्टूल पाल नाल मणि की नागर नानूफर आक्टिव सो अ टेक्स्टूल पालं वाला वो पाती लारी मार्केट को वनटो इतना लेफ्ट सैडल पाती स्पेर पार्ट्स कड़ेंगे अंत उकड़म स्पेर पार्ट्स कड़े ना पाती लाइट अंड पाती डेरेक्टा एंड आगे इटम पाती उकड़म परिये मीन मार्केट सुलते सो इत ना नर वेटी पोल उ वीडियो यूस्फुला पलपे मीन वांगण ये वांगण कोयूर नैचीन अभी यूसाग पटर अंत वीडियो पांगणना एल मीनुमें नरे मीन पे तरीजा सब मीन वज्र मीन ओवल अब चाल मीन इत सैड सैड चाल मीन அன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வித்துட்டுருந்தாங்க ஒரு கிலோ. மத்தி மீன் வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருந்ததுனால அந்த சால மீன் வந்து அதே மாதிரி இருக்கும், ஆனால் ரேட்டு கம்மி, கொஞ்சம் முள்ளும் கம்மியாக இருக்கும். இது கிளி மீன் சொன்னாங்க, அந்த கலர் கலராக இருக்கிறது. நிறைய மீன் பேர் தெரியல, இது கட்டான்றாங்க. இந்த மீன் பேர் டேம் ஃபிஷ், இதெல்லாம் அந்த லெஃப்ட் சைடில் இருந்ததெல்லாம். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் ரேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வஞ்சிர மீன் நிறைய பார்க்க முடிஞ்சுது. இந்த இன்றைக்கி இந்த வஞ்சிர மீன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா 350 அந்த மாதிரி சின்ன மீன் இருந்தது. பெரிய மீன்லாம் பார்த்திங்கன்னா கிலோ வந்து 650 ரூபா போட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி ஒரு இட கடையில் தான் நானும் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த மார்க்கெட்டில் சுற்றி உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இறா இருந்தது, ஸோ அப்படியே நண்டு நிறைய மீன் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா சத்தியமாக எனக்கு பேர் தெரியாதுங்க, மேபி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு என்னென்ன மீன் இருக்குன்றதை மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டு சைடில் வந்து விற்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வஞ்சிர மீன் 650 ரூபான்னு வாங்கினது வீட்டு சைடில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 900 ரூபீஸ்க்கு குறையாமல் வாங்கவே முடியாது உங்களால். நான் பெரிய மீன் 1.5 கிலோவுக்கு மேலே இருந்த மீனை தான் வாங்கினேன். அந்த லாஸ்ட்டில் அந்த வீடியோவில் கட் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த வாங்குகிற வீடியோவை எடுக்கலை, சில கடைக்காரங்க எடுக்கக்கூடாதுன்னு வந்து இது பண்ணதுனால நான் அதை வந்து எடுக்கலை. எரா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 300, 350, 375 மூணு ரேஞ்சில் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 350, இந்த செகண்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 300, செகண்ட் ஒன் 350, அதுக்கப்புறம் 375, மொத்தம் மூணு ஐட்டம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஃபிஷ் வருதுங்க, அதாவது ரெண்டு இடத்துலேருந்து வருது, ரெண்டு சீலேருந்து. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மார்க்கெட்லேருந்து ஒன்று வருது, இன்னொன்று தூத்துக்குடி மார்க்கெட்லேருந்து வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப டிமாண்டு, ஆனால் கம்மியான கடைங்க தான் தூத்துக்குடி மார்க்கெட்லேருந்து வரும். மற்றபடி ஒரு 90% கடைங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா மீனுங்க தான். இந்த மீனும் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா வாழை, முள் வாழைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு, ஆனால் நிறைய முள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபீஸ் விற்றுட்ருந்தாங்க. ஸோ இதான் அந்த முள்வாழை. இவங்க பார்த்தீங்கன்னா எடை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் சைடில் வைக்கிற மாதிரி ஒரு கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மீன் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. எக்ஸாக்ட் என்ன கிலோவோ அதுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. 300 ரூபான்னு சொல்லிவிட்டு ஒரு கிலோ சொல்லிவிட்டு ஒரு கிலோ 100, 50 கிராம் இருந்தாலும் அந்த 50 கிராமுக்கும் கால்குலேட் பண்ணி தான் ரேட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்கேலில் கரெக்டான ரேட், ஃபுல் அமௌண்ட் கரெக்டாக வாங்குவாங்க. ஏன்னா ஹோல்சேல் மார்க்கெட், அவங்களோட ரேட்டு ஹோல்சேல் ரேட்டுன்றதுனால அப்படி கொடுப்பாங்க. இது போக மீன் வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நான் 650 ரூபா வாங்கின வஞ்சிரம் வந்து பார்த்திங்கன்னா 575 to 600 அந்த ரேஞ்சில் மீன் வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால. நம்மளை மாதிரி வீட்டுக்கு எப்போவாது வந்து வாங்குகிற ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவில் 50 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வீட்டு சைடில் நம்ம 900 ரூபீஸ்க்கு ஒரு நாள் பழைய மீன் வாங்குறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது.
அதே மாதிரி காலையில் 4:30ன்றது வந்து நீங்கள் அங்கே உள்ளே போனீங்கன்னா 4:30 மாதிரியே தெரியாது, அவ்வளோ கூட்டம் இருந்தது, ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது. அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெனஸ்டே சண்டே அந்த மாதிரி நாளில் போனீங்கன்னா வந்து மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெனஸ்டே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நாங்களும் ப்ரிஃபர் பண்ணுறது வெனஸ்டே போகும், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே அந்த சண்டே அந்த ரேஞ்சில் தான் போவோம். இதுதான் அந்த வெற்ற இடங்க, அந்த மார்க்கெட் பக்கத்துலேயே இந்த வெற்ற இடம் இருக்குது. கிலோவுக்கு 20 ரூபா வாங்குவாங்க, இறா மட்டும் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 40 ரூபா வாங்குவாங்க. இதுதான் அந்த வஞ்சிர மீன், 1600 இருந்தது. ஸோ என்ன டைப் ஆஃப் உங்களுக்கு ஸ்லைஸ் வேணுமோ அதை பண்ணி தருவாங்க, பக்கத்துலேயே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வீட்டில் போய் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லா மீனுமே அவங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ளே, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க லைனாக. ஸோ நீங்கள் யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம், எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான். நாங்கள் யூஸ்வலாக கொடுக்குற ஒரு உள்ளே அந்த கட்டிங் செக்ஷனில் உள்ளே போனவுடனே ரைட் சைடில் 2வது கடையில் தான் நாங்கள் யூஸ்வலாக கொடுப்போம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சிரம் கட் பண்ணுறது, அப்புறம் அந்த முள்வாலை கட் பண்ணுறது, அப்புறம் எறா இது க்ளீன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் உங்களுக்கு போட்டிருப்பேன் மீன் எப்படி கட் பண்ணுறாங்கன்றதுக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது பார்த்திங்கன்னா, ரத்தம் அப்படியே வந்தது அந்த மீனில். மீன் அவர்கிட்டையும் கேட்டோம், மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுன்னு சொன்னார். உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில அன்னைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதே மீனாகவே இருக்கும், அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். சில இடத்துல கிடைக்கவே கிடைக்காது, ஒரு கடையில் மட்டும் வச்சுருப்பாங்க. அதை வந்து தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து வாங்குங்க, செக் பண்ணி வாங்குங்க மீனை, கொஞ்சம் தொட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த மாதிரி அனுபவம் எங்களுக்கும் இருக்குது, ஒரு சில டைமில் எங்கேயுமே கிடைக்கல, ஒரு கடையில் இருக்குதுன்னு வாங்கிட்டு போய்ட்டோம், அது நல்லா இல்லை, கொஞ்சம் பழைய மீன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா கடையிலையும் இருக்கிற மீனே வாங்குங்க. வஞ்சிரம் வந்து நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு, நாங்கள் என்ன மாதிரி கேட்டோமோ அதுக்கு மாதிரி எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ இதான் அந்த முள்வாழை. முள்வாழை கட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடாக கட் பண்ணுவாங்க, அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு சைடாக கட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் கட் பண்ணாமல் ஸ்ட்ரைடாக கட் பண்ணுவாங்க, அப்போ தான் முள்ளும் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். நிறைய முள் இருக்கும், ஆனால் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சவுத் சைடில் இருக்கிறவங்க மதுரை திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மீன் தான் சாப்பிடுவாங்க, இது ப்ளஸ் வாழை மீன் வாங்குவாங்க. வாழை சாலையும் வாங்குவாங்க யூஸ்வலாக, அதுதான் வீட்டுங்களுக்கே வந்து கிடைக்கும். ஸோ இது எறா உரிக்கிறத நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இவ்வளோதான் என்னோடய பர்ச்சேஸ் அன்னைக்கு. வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே.